ஹரி ஓம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 கற்கண்டு அப்படிங்கிற தலைப்பில் இலக்கணம், மொழி, முதல் இறுதி எழுத்துகள். மாணவர்களே, நாம் சென்ற வகுப்பில் இந்த இலக்கண தலைப்பிலிருந்து மொழி முதல் எழுத்துகள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் 2 தலைப்பிலையும் நாம் சில கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய வகுப்பில் நாம் மொழி இறுதி எழுத்துகள் பக்கம் எண் 71 பார்க்க போகிறோம். உங்களுடைய புத்தகத்தில் இந்த பக்கம் எண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நடத்த நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு எளிமையாக புரியும். மொழி இறுதி எழுத்துகள், அதாவது ஒரு சொல், மொழிக்கு பல பெயர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு சொல்லோட கடைசியில் எந்தெந்த எழுத்துகள் வரும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்னென்ன எழுத்துகள் ஒரு சொல்லோட இறுதியில் வரும் அப்படிங்கிறத தான் அடுத்து நாம் பார்க்குறோம். உயிரெழுத்துகள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். உயிரெழுத்துகள் 6லிருந்து அவ் வரைக்கும் 12 எழுத்துக்களும், மெய்யெழுத்துகள் 18 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 18 மெய்களோடு சேர்ந்து உயிர்மெய்யாக தான் வரும். உயிரெழுத்துகள் ஒரு சொல்லோட இறுதியில் வராது, அது மெய்யெழுத்தோடு சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்தாக ஒரு சொல்லோட கடைசியில் வரும். அதுதான் அதுக்கான பொருள். அடுத்த பாயிண்ட்டு பாருங்க. இன்ச், இன், இன், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துகள் 11 மொழியின் இறுதியில் வரும். மெய்யெழுத்துகள் 18ல் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துகள் 11 எழுத்துகள். இந்த 11 மெய்யெழுத்துகளும் ஒரு சொல்லோட இறுதியில் வரும். இப்போ நமக்கு அடுத்து எடுத்துக்காட்டுகளாக நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படக்கூடிய எழுத்துக்கள்லேருந்து 3 எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்காங்க. இப்போ இஞ்சின்ற எழுத்துக்கு நமக்கு உறிஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்து அப்படிங்கிற எழுத்துக்கு வெறிந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவ் அப்படிங்கிற எழுத்துக்கு அவ். இந்த 3 எழுத்துக்களும் உங்களால் சொல் உருவாக்க முடிகிறது கடினம் அப்படிங்கிறதுனால அந்த 3 எழுத்துக்களை மட்டும் ஒரு சொல்லோட இறுதியில் வருவதற்கான எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 8 எழுத்துகளும் சொல்லோட இறுதியில் வரா மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சிக்கணும். உங்களுக்கு திரையில் ஸ்க்ரீனில் அந்த ஒரிஞ்ச், வெரிந், ஆவ் இடம்பெறலை, உங்களுக்கு நான் ஒரு வீட்டு பாடத்தை சொல்லிடுறேன். மொத்தம் 11 எழுத்துகள் சொல்லோட இறுதியில் வரும்னு சொல்லி அதில் 3 எழுத்துகள் நமக்கு புத்தகத்திலேயே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 8 எழுத்துகளும் சொல்லோட இறுதியில் வரா மாதிரி, ஒரு வார்த்தையினுடைய எண்டு, ஒரு வேர்டோட எண்டு, ஒரு சொல்லோட இறுதியில் வரா மாதிரி நீங்கள் 8 வார்த்தைகளை கண்டுபிடிச்சி எழுதுங்க. இதை நாம் வீட்டு பாடத்தில் சேர்த்துக்கலாம். சரியா மாணவ செல்வங்களே, அடுத்த தலைப்புக்கு நாம் போவோம். மேற்கண்ட 2 கருத்துகளும் சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சொல்லோட இறுதியில் எந்தெந்த எழுத்துகள் வராது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துகள் தனித்து வருவதில்லை. ஒரு சொல்லோட எண்டில் இறுதியில் உயிரெழுத்துகள், அதான் 6லிருந்து அவ்வரைக்கும் உள்ள எழுத்துகள் சொல்லோட இறுதியில் தனியாக வர்றது இல்லை. அந்த மாதிரி எழுதினோன்னா அது பிழை. ஆனால் செய்யுள் சொல்லில் வரும், நமக்கு அதை கட்ட செய்தியில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறோம். உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லோட இறுதியில் வரும் அப்படிங்கிறத நாம் முதல்லையே மொழி இறுதி எழுத்துகள் தலைப்பில் பார்த்துட்டோம். கூடுதலாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துகள், அதான் அந்த செய்யுள்ள இடம்பெறக்கூடிய சொல்லில் மட்டும் அ, இ, அந்த மாதிரி உயிரெழுத்துகள் சொல்லோட இறுதியில் வரும். அதை நாம் அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் அளபடைங்கிற பாடம் உங்களுக்கு புத்தகத்தில் வரலைங்கிறதுனால உங்களுக்கு நடத்தலை.
அது வந்து கடைசியில் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இப்போத்தைக்கு நீங்கள் அளபடைங்கிற சொல்லில் அளபடை வரக்கூடிய இடங்களில் உயிரெழுத்துகள் வந்து இறுதியில் வருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அளபடைனா என்ன, எப்படி அந்த இடத்துல அந்த உயிரெழுத்துகள் எண்டில் வரும் அப்படிங்கிறத நாம் மேல் வகுப்பில் இன்னும் வரக்கூடிய 7ஆம் 8ஆம் வகுப்புகளில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒன்றும் நமக்கு அதை பற்றிய சிந்தனை தேவையில்லை. இப்போத்தைக்கு அளபடை எழுத்துகளில் உயிரெழுத்துகள் இடம்பெறுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு கருத்து, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஆயுத எழுத்துனா அஹ் என்னும் ஆயுத எழுத்து, 3 புள்ளி, 3 புள்ளி, 3/4 புள்ளி அப்படிங்கிற பெயர்களை கொண்ட ஆயுத எழுத்து ஒரு சொல்லோட கடைசியில் வராது. ஏற்கனவே சொல்லோட தொடக்கத்துலேயும் வராது, சொல்லோட கடைசியிலையும் வராது. சொல்லோட தொடக்கத்தில் வந்தால் அது தமிழ் சொல் கிடையாதுன்னு நாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இப்போ சொல்லோட இறுதியிலையும் வராது. அதை நம்ம நினைவில் வச்சுப்போம். அடுத்த கருத்து, இக், இங், இச், இட், இத், இப், இர், இது எல்லாமே நம்ம வல்லின எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இங்கை தவிர மற்ற 6 எழுத்துகளும் வல்லின எழுத்துகள். அதோட இங்கு அப்படிங்கிற எழுத்தையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அந்த 7 எழுத்துகளும் 7 மெய்யெழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வருவது இல்லை இல்லையா. இந்த 7 எழுத்துகளும் ஒரு சொல்லோட இறுதியில் வருவது கிடையாது. அப்படியே வந்தாலும் அது தமிழ் சொல் கிடையாது. இது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி கட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டச்செய்தியில் இப்போ இக்கில் கார்த்திக்குன்ற பெயர் வருதே மேம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து பெயர், பிறமொழி பெயர் சொல், பிறமொழியில் அமைந்த பெயர் சொல்லில் இக் அப்படிங்கிற எழுத்தில் முடிய அந்த மாதிரி மெய்யெழுத்தில் முடிகிற சொல் வரும். அடுத்தது நமக்கு இத் எழுத்துக்கான எடுத்துக்காட்டு சுஜித், ஜாங்கிரி. ஆனால் அதில் வந்து அந்த இங்குன்ற அந்த மெல்லின் எழுத்து இடையில் வந்திருக்கு. அப்புறம் இப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு திலீப். அப்புறம் இச்சுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மியூனிச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துகளில் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது உண்டு. ஆக நமக்கு இந்த கட்ட செய்தியில் கொடுத்துருக்கக்கூடிய பெயர் சொற்கள் எல்லாம் பிறமொழியில் அமைந்த பெயர் சொற்கள். இந்த பிறமொழி பெயர் சொற்களில் இந்த கொடுக்கப்பட்ட வல்லின எழுத்துக்களில் அமைந்த மெய்யெழுத்தும் அந்த இங்குன்ற அந்த மெய்யெழுத்தும் சொல்லோட இறுதியில் இடம்பெறும். தமிழ் சொல்லில் இந்த 7 எழுத்துகளும் சொல்லோட இறுதியில் இடம்பெறாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாயிண்ட்டு கருத்து, உயிர்மை எழுத்துகளுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மை எழுத்துகளில் ஞ வரிசை, ஞா வரிசை அப்படின்னா ஞ, ஞா, ஞி, ஞீ அந்த வகையில் ஞவு வரைக்கும் உள்ள எழுத்து சொல்லோட இறுதியில் ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் வராது. இதையும் நாம் நினைவில் வச்சுக்கலாம். அடுத்தது கட்டச்செய்திக்கு கீழே, யகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. யகர வரிசைனா ஏ சவுண்டில் வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களான கே, ஞே, சே, ஞே, டே, நே, அதே வரிசையில் நே வரைக்கும் உள்ள எழுத்துகள் எந்த ஒரு சொல்லினுடைய இறுதியிலையும் வராது அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு, ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துகள் மொழி இறுதியில் வருவது இல்லை. ஒகர வரிசை அப்படின்னா கோ, ஞோ, சோ, ஞோ அப்படியே நமக்கு நோ, அதாவது ரெண்டு சுழியில் போடுவோம் இல்லையா, அந்த நோ வரைக்கும் உள்ள உயிரெழுத்துகளில் நோ எழுத்த தவிர, அதாவது ஒற்றை கொம்பு குரில் ஆக, இது நமக்கு ஒரு கூடுதல் தகவல். இப்போது அந்த நோ அப்படிங்கிற குறில் எழுத்து துன்பம் அப்படிங்கிற பொருளை தரதுனால நோ அப்படிங்கிற குறில் எழுத்து மட்டும், அது ஒரே ஒரு எழுத்துங்கிறதுனால அது சொல்லோட முதலும்னு எடுத்துக்கலாம், இடையெழுத்துன்னு எடுத்துக்கலாம், கடையெழுத்துன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு எழுத்து தான் இல்லையா, அதனால் நாம் அதை இறுதி எழுத்தாகவே இங்கே சொல்லி
அந்த ஒரு எழுத்தை தவிர மற்ற எழுத்துகள் எதுவும் அந்த உகர வரிசையில் சொல்லோட இறுதியில் இடம்பெறாது அப்படின்ட்டுருக்காங்க. கடைசியாக நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக, ஒரே ஒரு எழுத்து தான் அந்த எழுத்துக்கான பொருள் துன்பம் அப்படிங்கிற பொருளை தரதனால அந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும் சொல்லோட இறுதி எழுத்தாக அமையும், மற்ற எழுத்துகள் எல்லாமே உகர வரிசையில் சொல்லினுடைய இறுதியில் அமையாது அப்படிங்கிறதையும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக சொல்லின் இடையில் வரும் எழுத்துகள், இடையில்னா நடுவில், ஒரு சொல்லுக்கு நடுவில், அது மூன்று எழுத்து வார்த்தையாகவோ நான்கு எழுத்து வார்த்தையாகவோ அப்படியே தொடர்ச்சியாக வரும் அந்த மாதிரி அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகளில் நடுவில் எந்தெந்த எழுத்துகள் மட்டும் வரும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். மெய்யெழுத்துகள் 18 சொல்லின் இடையில் வரும். மெய்யெழுத்துகள்னால் புள்ளி வைத்த எழுத்துகள் இக்கு முதல் எண் வரைக்கும் ஒரு சொல்லோட நடுவில் இடம்பெறும். அடுத்தது உயிர்மெய் எழுத்துகள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துகள் இருக்குது இல்லையா, அந்த 216 எழுத்துகளும் கால ஆரம்பித்து நவ் வரைக்கும் உள்ள 216 எழுத்துகளும் சொல்லோட இடையில் வரும். அடுத்தது கடைசியாக ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து அகுன்ற ஆயுத எழுத்து சொல்லோட முதல்லையும் வராது, சொல்லோட கடைசியிலையும் வராது, சொல்லோட நடுவில் மட்டும்தான் நமக்கு வரும் அப்படிங்கிறதையும் நாம் மறக்கக்கூடாது. கடைசியாக கட்ட செய்தியாக அளபடையில் நீங்கள் அந்த எழுத்துகளையும் அவை எந்தெந்த இடத்துல இடம்பெறுது, சொல்லோட இறுதியில் இடம்பெறுதை நீங்கள் உயர் வகுப்பில் கற்றுக்கொள்ளலாம். ஆக நாம் இன்றைய வகுப்பில் மாணவர்களே, மொழி இறுதி எழுத்துகள் என்னென்ன, மொழி இறுதியில் அமையாத எழுத்துகள் என்னென்ன, அடுத்தது சொல்லோட இடையில் வரக்கூடிய எழுத்துகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டு பாடமாக நமக்கு அந்த மொழி இறுதி எழுத்துக்களில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட்டில் 11 எழுத்துக்களில் 3 எழுத்துக்கள் தவிர மீதி 8 எழுத்துக்களை நீங்கள் சொல்லோட இறுதியில் வரா மாதிரி சொற்களை அமைத்து எழுதலாம். அதோடு நமக்கு அந்த பாடத்தினுடைய பின்பகுதியில் கொடுக்கப்பட்ட மதிப்பீடு, ஏற்கனவே நாம் 3 குருவினால் 1 குருவினா மார்க் பண்ணியிருக்கோம் போன வகுப்பில், மீதமுள்ள 2 குருவினாக்களை நாம் இன்றைய வகுப்பில் மார்க் பண்ணிப்போம். இதையும் உங்களுக்கு நாம் வீட்டு பாடமாக தரோம். இரண்டாவது கேள்வியை பாருங்கள், மொழிக்கு இறுதியில் வாரா மெய்யெழுத்துகள் யாவை. மொழிக்கு இறுதியில் வாரா மெய்யெழுத்துகள் யாவை, ஒரு சொல்லோட இறுதியில் என்னென்ன மெய்யெழுத்துக்கள்லாம் வராது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நமக்கு எத்தனாவது கட்டச்செய்தி இல்லாமல் மூன்றாவது பாயிண்டாக மூன்றாவது கருத்தாக வந்திருக்கு இல்லையா, அதுதான் நமக்கான விடை. நம்ம ஸ்க்ரீனில் அதை உங்களுக்கு கட்டமிட்டு காட்டுறோம். இதுதான் கேள்வி எண் 2 விடை. இக், இங், இச், இட், இத், இப், இர் ஆகிய 7 மெய்யெழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அதான் வல்லின எழுத்துகள் 6 நீங்கள் நினைவு வைத்து கொள்ளலாம். கசட தவற வல்லினம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதோட இங் என்னும் மெல்லின எழுத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 7 எழுத்துகளும் நினைவில் நிற்கும். அடுத்தது மூன்றாவது கேள்வி, சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துகள் எவை. சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துகள் ஆரம்பித்து ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும், இந்த 3 பாயிண்ட்டும் நமக்கு மூன்றாவது கேள்விக்கான விடை. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த இலக்கண வகுப்பு நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். கொடுக்கப்பட்ட வீட்டு பாடங்களை சரியான முறையில் செய்து இலக்கண வகுப்பை நீங்கள் இனிமையான வகுப்பாக ஆக்கிக்கொள்ளணும். அடுத்த வகுப்பில் நாம் வேறு ஒரு தலைப்பில் புதிய முயற்சியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.